சின்ன வருத்தம் எனக்கு விஜய் சார் மேல. ஏன்னா ஏத்தி விட்ட ஏணி என்ன விட விஜய் சார் பெரிய ஆளு, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் அவரை விட நான் இந்த இண்டஸ்ட்ரியில சீனியர். அந்த கெட்ட வார்த்தையை வச்சு நீங்க யூடியூப்ல வந்து நீங்க அந்த ட்ரைலரை ரிலீஸ் பண்ணது ஒரு செட் பேக். ஒருத்தங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, அது அவங்க நடிச்சிட்டாங்கன்னா அது ப்ரொடியூசர் பார்த்துட்டு போகிறாங்க. அதில் வந்து ப்ரொடியூசரை வந்து நீ இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி சொல்லுன்னு நம்ம ஏன் அதை வந்து ப்ரெஷர் பண்ணணும்? இந்த கல்ச்சர், இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் படத்துக்கு ரொம்ப மோசமான வழிகாட்டுதல், மோசமான விஷயம். இன்னும் படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் பண்ண விடல, அதில் அரசியல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. எங்கே பண்ண விடலாம்? போங்க துபாய்க்கு, போங்க சிங்க. நீங்க இப்பவும் சொல்றேன், ஏங்க பொய்யா பேசாதீங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் நவீன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மீசையில கம்பீரமா இருக்கீங்களே சார். ஆமா, நான் வந்து நேற்று இன்று நாளை எப்பவுமே மீசை ராஜேந்திரன் தான். ஜெயா டிவி யூடியூப் நேயர்களுடைய அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார். லியோட பிரம்மாண்ட வெற்றிக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குன்னு சொல்றாங்களே சார். ஆமா ஆமா ஆமா. அதாவது அவர் வந்து இப்போ தான் வந்துட்டு ஒரு வாரத்தில் 461 கோடி ரூபாய் வசூல்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ரெண்டாவது வாரத்தில் ஜெயிலர் வந்து 525 சொன்னாங்க. இவங்க அதுலேருந்து ஒரு 20 இல்லை ஒரு 30 கூப்பிட்டு கூட்டி வச்சு 545 இல்லை 555 சொல்லுவாங்க. போஸ்ட்டு தானே, யார் வேணாலும் எப்போ வேணாலும் அதை வந்து ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துடலாம். புரியுதுங்களா? அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு லலித் சார் ப்ரொடியூசர் இன்டர்வியூ கொடுத்தாரோ இல்லையோ, டைரக்டர் திரு லோகேஷ் இன்டர்வியூ கொடுத்தாரோ இல்லையோ, நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு மறைமுகமாக நான் கூட ஒரு பப்ளிசிட்டியாக இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக பேசி, கான்ட்ரவர்சினா உண்மையாக பேசியிருக்கேன். அதனால் அவருக்கு இந்த மாதிரி நிறைய லாபம் வந்திருக்கு. ஏன்னா 7 நாளில் 461 கோடி வந்திருக்கு, அடுத்து 15 நாளில் 545 கோடியோ 565 கோடியோ வந்துடும். அது நீங்களும் பார்க்க போகிறீங்க, நானும் பார்க்க போகிறோம். அதை ரெடியாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுங்க. இல்ல சார், ஒரு ப்ரொடியூசருக்கு ஏன் சார் அந்த அவசியம்? ஒரு தப்பான நம்பர் கேம் ஆடணுன்றது அவங்க என்ன சார் அவசியம்? அதாவது இந்த சோசியல் மீடியாவில் நம்பர் கேம் ஆடுறாங்கன்னு முதன் முதல்ல நான் தான் சொன்னேன். இந்த கலாச்சாரத்தை, கல்ச்சரை உருவாக்குனது வந்து திரு விஜய் சார் தான். அவருடைய படம் துப்பாக்கி படத்துல இருந்து தான் கலைப்புலி தானு சாரும் இவங்களும் சேர்ந்து அதை வந்து நாங்கள் 8 நாளில் 100 கோடி வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆரம்பித்து வச்சது அவங்க தான். அது வந்து தப்பு கிடையாது, அது அவங்களுடைய வியாபாரத்துக்காக பண்ணலாம். பட் அதுவே வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. நான் என்ன சொல்லணும், உண்மையை பேசுங்க, அது ஜெனுவனாக இருங்க, டிரான்ஸ்பரண்டாக இருங்கன்னு தான் நான் என்ன வந்து கொஸ்டின். நான் உங்களை மாதிரி ஒரு யூடியூப்பில் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். அது ஜெயிலர் அளவுக்கு வந்து இது வசூலாகாதுன்னு சொல்லி சில காரணங்களும் அதை நான் சொன்னேன். அதை அவங்க அப்படின்னா நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இந்த மீசையை எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பெட்டு கட்டினேன். ஏன்னா எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மீசையை தவிர. வந்து அதுவும் இல்லாமல் என்னுடைய அடையாளம் மீசா தான். நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் மீசை ராஜேந்திரன் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதனால் நான் வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ பெட்டு கட்டலை, மீசையை பெட்டு கட்டினேன். இது எதாவது சன் பீச்சர்ஸ் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இத்தனை கோடி அப்படின்ட்டு. அதே லலித் சார் பண்ணும்போது ஏன் சார் உங்களுக்கு அந்த விமர்சனம் வருது? சன் பீச்சர்ஸ் மட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணலைங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு இருக்குது, அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீக்காக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, செகண்ட் வீக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், இது சன் பிக்சர்ஸ் அப்படின்னு வந்து பப்ளிக் லிமிட்டட், அவங்க கம்பல்சரியாக வந்து கணக்கு கரெக்டாக காட்டி ஆகணும், அந்த ஐடியில் காட்டி ஆகணும். அதனால அது கரெக்ட் ஃபிகராக கூட இருக்கும். ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து மோனாப்புள்ளி சோலா ப்ரொப்ரேட்டர் தானே. இது வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்லுவீங்க, ஏன்னா வந்து ஆரம்பத்தில் துப்பாக்கி கூட ஐடி பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் வந்து நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கூட அதே மாதிரி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணோங்க அப்படின்னு சொல்லி. ஓகே சார், லலித் சார் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். புக்மை ஷோன்னு ஒரு ஆப் இருக்கு சார், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனுடைய சிஓ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஜெயிலர் வந்து 8 நாளில் 6 மில்லியன் பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. லியோ வந்து 1 வாரத்தில் 9 மில்லியன் பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவரு போய் சொல்ல, அந்த புக்மை ஷோல 5வது நாள் இது பாருங்க, புக்மை ஷோவில் வந்து நீங்கள் வந்து 5வது நாள் பாருங்கள். 5வது நாள் வந்து ஜெய் இதை விட லியோ விட ஜெயிலர் அதிகமாக இருக்குது.
புரியுதுங்களா? அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் வந்து இத்தனை டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜெயிலருக்கு வந்து 6 மில்லியன் புக் ஆயிருக்கு, இதுக்கு வந்து 7 மில்லியன் புக் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். இல்ல, அதே புக் மைல சொல்ல தான் 5வது நாள் நான் கம்பாரிசன் கொடுக்குறேன். நீங்க 9வது நாள் சொல்றீங்க, ஒருவேளை அது அதிகமா ஆயிருந்திருக்கலாம். ஒரு நாள்ல 5வது நாள்ல லியோ வந்து 6.17 இருக்கு, இதுல ஜெயிலர் வந்து 8.39 இருக்கு. அதே புக் மை ஷோ தான், புரியுதுங்களா? அது ஒரு நாள் கூடவும் ஒரு நாள் குறையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயிலர் படம் வந்து போட்ட தியேட்டர்லாம் 4 வாரம் கண்டினியூஸா மேக்சிமம் 90% படம் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த படம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 days கவர்மெண்ட் ஹாலிடேஸ், புரியுதுங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், மற்ற இடத்துல உங்களுக்கு 3வது நாள் 4வது நாள் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. பெங்களூர்லலாம் வந்துட்டு 1500 மல்டிப்ளெக்ஸில் போன டிக்கெட் வந்து 3வது நாளெலாம் வந்து ரேட் 500 ரூபாக்கு 600 ரூபாக்கெலாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க, புரியுதுங்களா? அந்த ப்ளஸ் வந்து அந்த டைம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 6 நாளுக்கு அப்புறம் வந்து நிறைய தியேட்டரில் வந்து ஷோஸ் கட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்துட்டு ரோகிணி தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ் கட் ஆயிடுச்சு. செகண்ட் வீக்கில் 7வது நாள் கட் பண்ணிட்டாங்க. உதயமில் 4 தியேட்டரில் ஓடினது இப்போ 1 தியேட்டரில் தான் ஓடுது. உட்லண்ட்ஸ் நீங்கள் அவரை வந்து பேட்டி கொடுத்தாரு, உட்லண்ட்ஸ் ஓனர் வந்து பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுத்து 30 மணி நேரம் கழித்து பார்த்து நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே வந்து டவுன் ஆகிப்போச்சு. இன்னைக்கு அதில் வந்து உட்லண்ட்ஸில் எம்ஜிஆரோட ரிக்ஷாக்காரன் படம் ஓடுது, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, ரிக்ஷாக்காரன் ஓடுது. இதே மாதிரி நிறைய தியேட்டரில் படங்கள் இந்த வீக்கெண்டு சனி ஞாயிறு வரைக்கும் இருக்கும். அடுத்த வாரம் படம் மாற்றிடுவாங்க நிறைய. அதாவது ஜெயிலர் அப்படி கிடையாது, கண்டினியூஸாக லாங் ஸ்டாண்டிங் ஸ்டாண்டர்டாக போய்கிட்டு இருந்துச்சு. இது உங்களுக்கு லீவில் தானே போச்சு, 7வது நாளே உட்காந்துச்சு. அப்புறம் எப்படி நீங்கள் ஜெயிலர் அளவுக்கு நீங்கள் வந்து ஈக்குவலாக பண்ண முடியும்? நீங்கள் 2வது வாரம் வசூலை யார் சொன்னா உங்களுக்கு? மல்டிப்ளஸ் கவுன்சில்ஸ் முதல்ல சொன்னானுங்க, இந்தியா கவுன்சில். அதுக்கப்புறம் இவரை சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வீக்கும் அவர் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கும் 300 கோடி சொன்னது யார்? மல்டிப்ளஸ் அசோசியேஷன் கவுன்சிலில் தான் சொன்னாங்க இந்தியாவில் உள்ள. அதுக்கப்புறம் தான் சன் ஃபீச்சர்ஸ் சொன்னாங்க. சன் ஃபீச்சர்ஸ் கூட ரவுண்டு ஃபிகர், கரெக்டான ஃபிகர் அப்படின்னு சொல்லலை, டென்டேட்டிவ் ப்ளஸ் ஏதோ ஒரு ஃபிகர் தான் அவங்க சொன்னாங்க, புரியுதுங்களா? என்னென்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்த டேம்ஸில் போட்டிருக்காங்க இவங்க, இவங்க வந்து டெபாசிட்டு பர்சன்டேஜ் என்ன போட்டிருக்காங்க, ஜெயிலர் டெபாசிட்டு பர்சன்டேஜ் போட்டாங்களா, அப்படிலாம் நம்ம பார்க்கணும்ல. ப்ளஸ் நெட்டு என்ன வந்திருக்கு, கிராஸ் என்ன வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து நான் ஒரே ஒரு விஷயந்தான், அவர் இவரோட அதிகமாக சம்பளம் வாங்கணும், அவர் படம் இவரோட அதிகமாக ஓடணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இவங்க இருக்காங்களே தவிர, வந்து உண்மையாக சொல்லுங்கள், ஃபேக்டாக இருங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சோசியல் மீடியாவில் நான் தான் இதை சொன்னதே, நம்பர் கேம் ஆடாதீங்க. ஏன்னா ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு, ஒரு நெட்ஒர்க்கை வச்சுக்கிட்டு இவங்க இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தானாக உருவாகணும், நீங்கள் உருவாக்கக்கூடாது. நான் அதுக்கும் சில ட்ராக்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களையும் கையில் வச்சுக்கிட்டு. ஏங்க நான் மட்டும் சொல்கிறேன்னா, இப்போது தியேட்டர் ஓனர்ஸில் இப்போ வந்து போர்க்கொடியை தூக்கிட்டாங்களே, படம் ரிலீஸ் ஆகி 4வது நாளே போர்க்கொடியை தூக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, திருப்பூர் சுப்பிரமணியம். இந்த பக்கம் திருச்சி ஸ்ரீதர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது நிச்சயமாக அவர் சொல்கிறாரு, நான் 3வது நாளே சொல்லிட்டேங்கிறாரு ஸ்ரீதர், திருச்சி தியேட்டர் ஓனரு. திருச்சி அவர் சொல்கிறாரு, நான் 3வது நாளே சொல்லிட்டேன், இது நிச்சயமாக ஜெயிலருக்கு அளவுக்கு வராதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அவரே ஓப்பன். நான் மட்டும் சொல்லலை, நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. பட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்களே சார், இந்த தேட்டரில் இவ்வளோ போயிருக்கு, அதை வச்சு தானே சார் அவங்க வந்து அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் அவருடைய லலித் சாரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பார்த்தீங்களா? அதுதான் சார். அதில் என்ன சொன்னார், அந்த ஒரு மேடம் கேட்குறாங்க க்வெஸ்டின், முதல் நாளுடைய வசூல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் ஆன்சர் என்ன சொல்லணும்? சொல்கிறோம், பார்த்துட்டு சொல்றேன்லாம் சொல்லல அவரு. சொல்லுங்க சொல்லுங்க. பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பிளான் என்னங்க? நான் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசருங்க, நானும் படம் எடுத்திருக்கேன். நான் 2000 நேனண்ட இஷ்டமேனான்னு தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். 2006 காதலேன் காதலேன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர், நானே ஒரு கேள்விக்கு பதிலை வந்து கரெக்டாக சொல்லணும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர், 300 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுங்கிறீங்க, உங்களுடைய ப்ராடக்டோட வேல்யூ சொல்கிறீங்க, பெரிய ஆர்டிஸ்ட்டு, மோனாபுள்ளி ஆர்டிஸ்ட்டு, நம்பர் 1 ஆர்டிஸ்ட்டு, மாஸ் ஹீரோ, அவரை வச்சு பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி அங்கே பதில் சொல்லணும். ஒரு கேள்விக்கு பதில் என்ன சொல்லணும்? எனக்கு தமிழ்நாடோட கலெக்ஷன் வரணும், எனக்கு ஓவர்சீஸோட கலெக்ஷன் வரணும், எனக்கு அது அதர் ஸ்டேட்லேருந்து கலெக்ஷன் வரணும், டிசிஆர் வரணும், டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட்டு டிசிஆருங்கிறது, எனக்கு அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் வரணும், வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு வடிவேல் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி எதையும் செய்யணும் அப்படின்னா அப்படியே ஆன்சர் சொல்கிறது, நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம், அந்த ஃபிகரை 7:30 to 8 நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் சொல்கிறோன்னு சொல்ல அப்படியே அங்கே ஒரு ப்ரொடியூசர் சொல்லணும். ஏன் அதே ப்ரொடியூசரை பிஃபோர் சொல்லியிருக்கிறாருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி. அப்புறம் ஏங்க ஒரு ப்ரொடியூசர் இப்படி அங்கே பதில் சொல்கிறது? அப்புறம் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி பேசணுங்க, அதை விட்டுட்டு ஹீரோ வருவாருங்க காலையில் 2 தோசையும் வடையை மட்டும் தான் சாப்பிடுவாரு.
இதெல்லாம் என்னங்க பதில்? ஒரு மெச்சூரிட்டி வேண்டாம், ஒரு நல்ல தயாரிப்பாளருக்கு. நம்பர் ஒன் யார் சார் இப்போ தமிழ் சினிமாவில் சார்? நான் என்ன சொல்றேன்னா, நம்பர் ஒன் என்னைய பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ரஜினி சார் தான். ரஜினி சார், கமல் சார் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் தான் அது வந்து உலகமே தெரிஞ்சது, தமிழ்நாடே தெரிஞ்சது. புரியுதுங்களா? அது நம்ம வந்து அவங்க வந்து 45 வருஷமா ரேஸ்ல இருக்காரு, 170 படம் நடிச்சிட்டாரு. நீங்க அதே மாதிரி உழைங்க, நீங்க அந்த மாதிரி வந்து அந்த இடத்துக்கு வாங்க, நாங்க உங்களை யாரும் வேண்டான்னு சொல்லலையே. நீங்க இப்ப 25 வருஷம் தான் ஆகுது. ஏன்னா ரஜினி சார் பிஃபோர் வந்து அப்பவே வந்து இந்தி படங்கள் 14 படம் பண்ணிட்டாரு, ஹாலிவுட் படம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரு. 45 வருஷமா உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார்னு ஒரு இடத்துல இருக்கிறாரு. நீங்க 25, நீங்களும் விஜய் சாரும் சாதாரணமாலாம் கிடையாது. அப்புறம் வந்து உழைச்சிருக்கிறாரு, மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், மிகப்பெரிய நடிகர். இல்லைன்னா வந்து உங்களுக்கு கேரளாவில் வந்து அந்த அளவுக்கு வந்து 7 ஷோ லேடிஸுக்கு மட்டுமே போட்டாங்க. ரேலி, ஒரு 400 பைக்கை வச்சுக்கிட்டு, ஒரு 40-50 காரை வச்சுக்கிட்டு ரேலி வச்சு ஷோ வந்து இனாக்ரேஷன் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் தப்பாக சொல்லலை. ஏன்னா நானும் அவர் கூட 6 படம் பண்ணியிருக்கிறேன், ரஜினி சார் கூட 2 படம் பண்ணியிருக்கிறேன். என்ன சொல்ல வரேன், நீங்கள் கம்பாரிசன் பண்ணாதீங்க. நம்ம அது ஏற்கனவே ஜெயிலரில் அது ஆடியோவில் சொல்லியிருக்கிறார் அவர், ரஜினி சார் சொல்லியிருக்காரு. குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இது ஆக மொத்தம் இந்த ரெண்டு இல்லாத ஊரும் இல்லை. யார் எது சொன்னாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்கிறாரு. இது நம்ம விஜய் சார் மட்டும் பேசியிருக்கோம், அவர் கூட அவரோட காம்படிட்டர் அஜித் சார்னு ஒருத்தர் இருக்காரு, அதை பற்றி நீங்கள் பேசுறதே இல்லையே சார். அவர் இப்போ இந்த மாதிரி நம்பர் கேமுக்குள்ளே வரதில்லைன்னு நினைக்கிறீங்களா அஜித் சார்? அது உங்களுக்கே தெரியுமே, அது என்ன கேள்வி? ஏன்ட்டி கேட்குறீங்களா? அஜித் சார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா? இது பிஃபோர் ரிலீஸில் அந்த மாதிரி பண்ணாரா? துணிவுல பண்ணாரா? அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் வீரம் வந்தது, விசுவாசம் வந்தது, இதெல்லாம் பண்ணாரா? அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லையா? ஸோ இல்லை, இந்த டாப் நடிகர்னு வரும்போது நம்ம வந்து ரஜினி சார் விஜய் சார் மத்தியமே பேசுறமே தவிர அஜித் சார் யாருமே பேசுறது. அஜித் சார் எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டார், அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. தயாரிப்பாளருடைய வேலைங்க. நீங்க வந்து ஒரு ஹீரோ வந்து எந்த ஊர்ல ட்விட் போடுறாங்க, என்ன படம் 100 கோடி கிராஸ் ஆயிட்டுனு விஜய் சார் அபிஷியலா ட்விட்டே போட்டிருக்காரு? அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, அது அவங்க நடிச்சிட்டாங்கன்னா அது ப்ரொடியூசர் பார்த்துட்டு போறாங்க. அதுல வந்து ப்ரொடியூசரா வந்து நீ இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி சொல்லுன்னு நம்ம ஏன் அதை வந்து ப்ரெஷர் பண்ணணும்? விஜய் சார்ட்ட நீங்க பல படம் பண்ணிருக்கீங்க, இதுக்கப்புறம் படத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன தொடர்ந்து நீங்க அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நான் கேட்கிறேன். நான் வந்து விமர்சனம் வந்து உண்மையா பண்றேன், ஜெனூனா பண்றேன். நீங்க இப்படி இருங்கன்னு சொல்றேன். எனக்கு என்னன்னா வருத்தம், ஒரு சின்ன வருத்தம் எனக்கு விஜய் சார் மேல. ஏன்னா ஏத்தி விட்ட ஏணியை வந்து புரட்சி கலைஞர் கேப்டன். ஏன்னா 92 கேப்டன் பிரபாகரன்னு 100வது படம், ஆக்ஷன் ஹீரோ, அதுல நடிச்சு முடிச்சு அடுத்த ஒரு படம் செந்தூர பாண்டின்னு இவர் கூட நடிக்கிறாரு கேப்டனு. இன்னைக்கு அவர் விஜய் சாரே இதை என்கிட்ட சொல்லியிருக்கிறார், என்னைய வந்து பட்டி தொட்டிலாம் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான், அந்த படத்தில் நான் தம்பியாக நடித்ததுனால தான் எனக்கு பட்டி தொட்டிலாம் தெரிஞ்சுது அப்படின்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறார் ஒரு இன்டர்வியூவில். ஐ மீன் நான் வந்து ஒரு இன்டர்வியூ அவரை எடுக்க போனேன், கேப்டன் டிவிக்காக இன்டர்வியூ எடுக்க போனேன். அப்போ சொன்னார், அப்போ என்ன சொல்கிறார்னா, 45 லட்சம் ரூபா கடன் ஆகிப்போச்சு எங்களுக்கு, ஒன்று நாங்கள் இருக்கிற வீடை விற்று கடன் அடைக்கணும், இல்லைன்னா படம் எடுக்கணும். அப்போ வந்து கேப்டன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், அந்த படம் நடித்ததுனால தான் நான் எல்லா பக்கமும் தெரிஞ்சேன்னா அது அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறார், விஜய் சாரே என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நேரடியாக சொல்லியிருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, போன ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு. அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து கேப்டன் விஜயகாந்துக்கு பிறந்தநாள், ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். நிறைய நடிகர்கள் அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு நிறைய நடிகர்கள் இயக்குநர்கள் வந்து பார்த்தாங்க, அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, இவர் வந்து ஒரு பார்த்துருக்கலாம். இந்த ஒரு சின்ன வருத்தம் தான் தவிர எங்களுக்கு விஜய் சார் மேலே எந்த வன்மமோ கடுப்போ காண்டோ எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வர்றீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க, இதை நீங்கள் முதலே செஞ்சுருக்கலாம். ஆனால் செஞ்சிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு? இல்லை, அது நான் தப்பு சொல்லலை. நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லலாம், அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ அந்த வெள்ளத்தில் அதெல்லாம் அரிசி கரிசிலாம் கொடுத்தாரு, நீங்கள் ஆரம்பத்திலே செஞ்சுருக்கணும். நீங்கள் வந்து அது தப்பு கிடையாது, இப்போ வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க அதெல்லாம் சரி, தப்பே கிடையாது. என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க ஊக்கத்தொகை கொடுக்கும்போது? உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, பெரியார படிங்க, அம்பேத்கரை படிங்க, கக்கனை படிங்க, காமராஜரை படிங்க, அதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி சொன்ன ஆளு உங்க படத்தோட டிக்கெட்டை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணா 190 ரூபாய்க்கு மேல விற்காதீங்க. முதல்ல ஏங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க ஹீரோ தானங்க, நீங்க முதல்ல உங்களை நீங்க திருத்துங்க, அதுக்கப்புறம் நாட்டை திருத்ததுக்கு வாங்க. நீங்கள் அப்போ கேட்பீங்க மற்ற நடிகர்லாம் வந்து ஓடலையா, அவங்க கொடுக்கலையா அப்படிங்கிறது. மற்ற நடிகர் அரசியலுக்கு வரணும்னு யாருமே சொல்லலையா?
அப்போ ஒரு அரசியல் வரதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு சொல்லி நிச்சயமா வருவாரு 100% வருவாரு வருவார் அதுக்காக இது அவருக்கு இது இதனால பப்ளிசிட்டி தேவையில்லைல்ல சார் அவர் வந்து தன்னோட சொந்த காசை போட்டு வந்து மாணவர்களுக்கு வந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை நீங்க ஒரு ஒரு நல்ல நடிகர் தானே நீங்க வந்து ஒரு சமுதாயத்தை வழிநடத்தணும்ல அப்போ ஏன் அந்த படத்துல வந்து அந்த கெட்ட வார்த்தையை வச்சு ஆகும் புரியுதுங்களா இது இதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து செய்யணும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு அரசியலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும் தெரியாதுல்ல அவ்வளவுதான் அடுத்த கேள்வி இருந்தாலும் வந்து அவரு சொல்லுமோ நம்ம நம்பி தானே சார் ஆகணும் ஆமா அவரு சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரி சொல்லுங்க இப்போ அடுத்த விஜயகாந்த் சார் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இப்போ இருக்க நடிகர்ல இப்போ முன்னாடி தலைமுறை விட்டுலாம் சார் இப்போ இருக்க இளம் நடிகர்கள் அந்த மாதிரி குணமும் அந்த மாதிரி ஈர்ப்பும் மக்கள்கிட்ட யாராவது இருக்கா சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் சாப்பிட்றது சினிமா சாப்பாடு 57 வயசு ஆகுது 57 வருஷமா நான் சினிமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன் சத்தியமா விஜயகாந்த் மாதிரி இனிமேல் ஒரு நடிகர் வர முடியாது விஜயகாந்த் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி எந்த நடிகரும் வர முடியாது 100% வர முடியாது எழுதி வச்சுங்க வரவே முடியாது உடனே நீங்க இதுக்கு ஒரு பெட்டு கட்டுறீங்களா மீசை எடுக்கீங்களான்னு கேப்பீங்க அடுத்த கேள்விக்கு வருவீங்க ஏங்க விஜயகாந்த் கேரளா பார்டரில் இருக்கிற தமிழ்நாட்டிலேருந்து கலியக்காவிலேருந்து ஒருத்தன் வந்து பார்த்தா கூட அவன் பேரை சொல்லி கூப்பிடுவார் தோளில் கையை போட்டு பேசுவார் உட்கார்ந்து சாப்பாடு பரிமாறுவார் அந்த மாதிரி எந்த நடிகராக பண்ணுவாங்களாங்க எந்த நடிகரும் பண்ண மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க எந்த நடிகரும் பண்ண மாட்டாங்க அதனால தான் நாங்கள் விஜயகாந்தனா அன்றைக்கி உயிரை விட்டுட்டு இருக்கிறோம் கம்பாரிசம் பண்ணவே முடியாதுங்க சரி மீசை எடுக்கிறதுல அந்த பிரச்சனைக்கு வருவோம் சார் இன்னும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்களா இல்லை மாற்றம் இருக்கா சார் 100% நான் சொல்கிறேங்க வாய்ப்புகளே கிடையாது ஹைப் பண்ணாதீங்க அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு நான் அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க ஏன் அமெரிக்காவில் நான் முந்தா நாள் என் மச்சினிச்சு அங்கே தான் இருக்கிறேன் மெக்சிகனில் டெட்ராய்டில் இருக்கிறேன் ஃபோன் பண்ணி கேட்குறேன் எம்ஜிஆர்னு ஒரு தியேட்டருக்கு போனாலாம் எப்பா எப்படிப்பா கூட்டம் ஃபுல்லான நீங்கள் வேறு நாங்கள் ஏன்டா வந்தோன் இருக்கு இன்னும் ஒரு டாலர் ரெண்டு டாலர் வந்தால் கூட போயிருக்கலாம்ல இருக்குது இப்போவும் நாங்கள் 12 பேர் தான் படம் பார்த்துட்ருக்கோம் எவ்வளோமா காசு கொடுத்தேன் 16 டாலர் கொடுத்தேன் அப்படிங்கிறான் ஏன் அவ்வளோ கொடுத்து பார்த்தா நீ ஏன் அப்படின்னு இப்போ ஒரு நாள் ரெண்டு டாலர் மூணு டாலர் வந்துருமே நீ அப்போ பார்த்துருக்கலாமே இல்லையா என் பொண்ணு விஜய் ரசிகர் விட மாட்டேங்க நான் என்ன பண்ணுறது அதனால் வந்தோம் அப்படிங்கிற 12 பேர் படம் பார்த்தாங்கிறாங்க இது நம்ம அங்கே இருக்கிறதுனால அவங்க நமக்கு சொல்கிறாங்க இதே மாதிரி எத்தனை தியேட்டரில் எத்தனை பேர் பார்த்தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இவங்க சொல்லுவாங்க அங்கே அவ்வளோ ஓடிட்டு நம்ம போய் அமெரிக்காவில் போய் பார்க்க போகிறோமா அந்த தியேட்டர் ஓனர் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் என்ன நீங்கள் பேசுகிறீங்க திருப்பூர் சுப்பிரமணியம் சார் இப்போ வந்து புலம்பி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸ்ரீதர் சார் புலம்பி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க எப்படி நீங்கள் எதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொடியூசர் சொல்லணும் ப்ரொடியூசர் சொல்லணும் தெய்வ வாக்காது அவரே வந்து ஒரு மொதல் இன்டர்வியூல பிளான் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் என்ன நீங்க பேசிட்டு இருக்கேன் நான் தான் இப்ப சொல்றேனுங்க செகண்ட் வீக்கில் 525 கோடி காட்டினாங்க இவங்க அதுல இருந்து 20, 30, 40 கூட்டி தான் காட்டுவாங்க இப்பவும் நான் சொல்றேன் அதை கூட்டி தான் காட்டுவாங்க தியேட்டர்ல ஷோ கட் ஆயிடுச்சு ஸ்கிரீனிங் கட் ஆயிடுச்சு ஆடியன்ஸ் வரல அப்புறம் எப்படி அதை வந்து அவங்க காட்டுவாங்க காட்டிட்டு போறாங்க அவன் போஸ்ட் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எப்படிங்க தெரியுது இவங்க பொய்ன்னு சொல்றது
நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா காட்டுறேன், என்னுடைய செல்போன்ல இருக்குங்க. நீ இந்த மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் நீ கப்பல் ஏத்தலைய, நீ அதர் ஸ்டேட்லயும் போய் மானத்தை கப்பல் ஏத்திட்டிய. நானா சொல்றேன், கர்நாடகா டிவியில சொல்றான். இவன் நம்பர் கேம் ஆடுறாங்கன்னு கர்நாடக டிவியில சொல்றாங்க. நான் சார் என்னமோ ஒரு கர்நாடகால அந்த கன்னட லாங்குவேஜில் சொல்கிறாங்க, 7 days 461 crores த ஹைப் கலெக்ஷன் சபர்தஸ்து என்னமோ கன்னடத்தில் சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்கங்க, நீ இந்த தமிழ்நாட்டு மா இந்த மானத்தை நீ எல்லா ஸ்டேட்லேயும் கப்பல் ஏற்றிட்டுருக்கீங்க. நீங்கள் உண்மையாக பேசுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஏன் அவன் சொல்கிறான், அவன் என்ன முட்டாப்பேலா கர்நாடகாவில் இருக்கிறவன். ஏதோ நான் வந்து விஜய் சாருக்கு மம்மாமா இருக்கேன், வஞ்சய் சாருக்குன்னு என்னை மட்டும் நான் மட்டுமா சொல்லிகிட்டு இருக்கேன், கர்நாடகாவில் இருக்கிற டிவிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. சும்மா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவர் வந்து சொன்னால் அவர் 461 சொல்லிட்டாரு, அது உண்மை, அது உண்மை, அது உண்மைன்னா அது அவருக்கு மட்டுமே தெரியும், அது பொய்யா உண்மையாங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரியுமா? நம்மகிட்ட வந்து அவர் கணக்கை காட்டுவாரா? என்ன உங்ககிட்டயும் என்கிட்டயும் அவர் கணக்கை காட்டுவாரா? இந்த ஏங்க 7000 தியேட்டரில் ஓடிச்சிங்க ஜெயிலரு, இது 4000 தியேட்டரில் தாங்க ஓடுது. ஜெயிலர் தமிழ்நாட்டில் 952 ஸ்க்ரீனில் ஓடிச்சிங்க, இது 800 ஸ்க்ரீனில் தாங்க ஓடிச்சு, அது லாங் ஸ்டாண்டிங் ஓடிச்சிங்க, இது லாங் ஸ்டாண்டிங் ஓடலைங்க. இப்போ அடுத்த 2 வாரத்தில் தீபாவளி வந்துடுதுங்க, இப்போவே ஸ்க்ரீனை கட் பண்ணிட்டான், இப்போவே ஷோவை கட் பண்ணிட்டான், அப்புறம் எப்படி ஜெயிலருக்கு யூக்கலாக வரும்னு சொல்கிறீங்க? ஜெயிலருக்கு அஃபிஷியலாக 525 கோடி காட்டினாங்க, அன்அஃபிஷியலாக வந்து வெளியில் சொல்கிறாங்க 650 கோடி சொன்னாங்க, 2.0 800 கோடி சொன்னாங்க. சரிங்களா, இப்போ 650 கோடியை எப்படி இது டச் பண்ண முடியும், எப்படி கட் பண்ண டச் பண்ண முடியும்? நான் அது இதை தான் போஸ்ட் பண்ணலாம், அழகாக போஸ்ட் பண்ணலாம். அது வந்து நம்ம நீங்களும் போய் கேட்க போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல, நானும் கேட்க போகிறதில்ல, போக போகிறது. இது வந்து ஃபோக்கஸ்ஸு, இது மால் ப்ராக்டிஸு. நீங்கள் ஒரு ஹைப்பு பண்ணணும், எங்கள் ஹீரோ தான் மோனாப்புலி ஹீரோ, அவர் ஒரு ட்விட்டர்லேயே ஒருத்தங்க போட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா ப்ரொடியூசர், எங்கள் ஹீரோ வந்து நம்பர் ஒன்னு காட்டணும், எங்கள் ஹீரோ அரசியலுக்கு வரப்போகிறாரு, அதனால் அதை வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒன்று வந்து எனக்கு ஆடி ஏன்ட்டு இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது ஏன்ட்டு, நிறைய எல்லாமே எவிடன்ஸ். நான் வந்து பொய்யெல்லாம் ஒன்றும் பேசலை, உண்மையாக சொல்கிறேன் நான். இதை உண்மையாக சொன்னால் அவங்க 100,000 ரூபாய்க்கு ரேசர் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து சின்ன நடிகர், எனக்கு வந்து நான் 100 ரூபாய்க்கு மேலே ரேசர்லாம் வாங்க மாட்டேன். அந்த 100,000 ரூபா ரேசரை வேணால் அவங்க நம்மகிட்ட காட்டிட்டு போட்டோம், புரியுதுங்களா? ஒருத்தர் சொல்கிறாங்க தலையை எடுத்துருவேன், கையை எடுத்துருவேன். நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் விஜயகாந்த் கூட இருக்கிறவங்க, என்ன எங்களுக்கும் வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. சும்மா நாங்கள் தலை எடுத்துருவோம், கால் எடுத்துருவோம், வெட்டிடுவோம், குத்திடுவோம். இந்த ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் வரக்கூடியவர்னு சொல்கிறீங்க, உங்கள் ரசிகர்களை முதல்ல நல்ல வழியில் வழிநடத்துங்க. எங்கள் தலைவர் எங்களை நல்ல வழியில் வழிநடத்துறாரு. சொல்லுங்கள், இந்த மாதிரி போகிறது தமிழ் சினிமா நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசம் இந்த கலாச்சாரம், ரொம்ப மோசம். ஏன்னா நான் 36 வருஷம் இருக்கிறேன். இன்ஃபேக்ட் சார், நான் வந்து என்னை விட விஜய் சார் பெரிய ஆள், நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் அவரை விட நான் இந்த இண்டஸ்ட்ரியில் சீனியர், 86 இருக்கிறேன், 36 வருஷம். அவர் 25 வருஷம், அது 11 வருஷம் நான் அவரை விட சீனியர். இந்த கல்ச்சர், இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் படத்துக்கு ரொம்ப மோசமான வழிகாட்டுதல், மோசமான விஷயம். ரொம்ப அழகா வந்து லியோ பத்தி நிறைய உண்மைகள் வந்து சொன்னீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் சார், அது பீட் பண்ணதா இல்லையான்றது அது பாத்துக்கலாம் சார். ஆகாதுங்க, ஏங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, அவங்களா போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களா. உண்மையான தகவல் நமக்கு எப்படி சார் கிடைக்குது? அவங்களும் சொல்லல, இவங்களும் சொல்லல, அப்படின்னா நமக்கு உண்மையான கலெக்ஷன், உண்மையான தகவலை வந்து இப்ப வந்து ஐடி போய் கேட்டாங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க எங்க படத்துக்கு பப்ளிசிட்டிக்காக பண்ணுவோம்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு அப்படிதான் பண்ணும்போது ஐடி போயிட்டாங்க, நாங்கள் எங்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்காக பண்ணிட்டோங்க, தப்பு தாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இப்படி போகும்போது நாங்கள் ப்ரொமோஷனுக்காக பண்ணோம்மாங்க. இப்போ ஐடி கட்டுவாங்க, ஐடி கட்டும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யாரும் ஒழுங்கான கணக்கை காட்ட மாட்டாங்க, அவங்க வந்து கம்மியாக வந்துச்சு, லாஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. பட் சன் டிவியை பொறுத்த வரைக்கும் அது பப்ளிக் லிமிடெட், அது வந்து கரெக்டாக கணக்கு வழக்கு வைக்கணும், அவங்க ப்ளஸ் ஐடி கரெக்டாக கட்டிடுவாங்கன்னு வெளியில் பேச்சு, புரியுதுங்களா? அதனால் எதுவாக இருந்தாலும் உண்மையாக பேசணும், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, மைண்ட் கேம் ஆடாதீங்க, நம்பர் கேம் ஆடாதீங்க. முதல்ல 10 நிமிஷம் படம் அப்படி, இன்ட்ரோவில் இப்படி, கிளைமேக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆடியன்ஸை அவன் போக்கில் விடுங்க, அவனை பார்க்க விடுங்க. அவன் பார்த்துட்டு நல்ல படம்னா கூட ஒரு வாட்டி போகிறான். அதை விட்டுட்டு என்ன பாருங்கள், நான் நேற்று கூட ஒரு வலைதளத்தில் நான் பார்த்தேன், ஒருத்தர் வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்காக வந்து வந்து அவங்க அம்மா அப்பா கொடுத்த காசை சேர்த்து வச்சு 500-1000 கொண்டு போய் டிக்கெட்டு கொடுக்குறாப்புல. ஏன் அரசாங்கம் நிர்ணயம் பண்ண டிக்கெட்டில் வந்து நீங்கள் படத்துக்கு விற்க வேண்டியது தானே? அதுக்காக மற்ற நடிகர்கள் கொடுக்க தான் செய்யறாங்க, அதில் லிமிடேஷன் கொண்டு வாங்க. நீங்கள் அதை சொல்கிறேன், நீங்கள் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுங்க. இதில் ஒன்றும் படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் பண்ண விடலை, அதில் அரசியல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எங்கே பண்ண விடலாம் போங்க, துபாய்க்கு போங்க, சிங்கப்பூர் போங்க, மலேசியாவுக்கு போங்க. 300 கோடி ரூபா படத்தை நீங்கள் எடுக்கிறீங்களே, அங்கே போய் ஒரு 10-20 கோடி ரூபா செலவு பண்ணி ஆடியோ லான்ச் பண்ண வேண்டியதானே? இப்போ நானே ஒரு விஷயம் அதில் கேள்விப்பட்டேன், இவங்க அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு தான் எல்லா அதர் கண்ட்ரிலெலாம் போய் டிக்கெட்டை பிளாக் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கேள்வி, இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இந்த பப்ளிசிட்டிலாம் அவங்க பண்ணலை, அதில் ஒரு 30-40 கோடி ரூபா வந்து லலித் சார் சொல்ற 2 லட்சம் பேர் வந்து கர்நாடகாவில் போய் படம் பார்த்தாங்க அப்படின்றாரு.
அப்போ 2 லட்சம் பேர் கர்நாடகாவுக்கு எப்படி போனாங்க? இல்ல கேக்குறேன் நானு, ஏங்க எப்படி போனாங்க? ஏங்க கர்நாடகாவில் போய் 2 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா அந்த தியேட்டரில் தலைக்கு மேல உட்காந்துதாங்க பார்க்கணும். 2 லட்சம் பேர் உட்காந்து பார்த்தானா? அப்போ கர்நாடகாரன் எவனுமே பார்க்கலையா? கர்நாடகாவில் முதல் நாள் வசூல் 13.65 கோடிங்க. 13.65 கோடி அப்போ தமிழ்நாட்டில் இருந்தோம் போனவன் மட்டும்தான் அங்கே போய் பார்த்தானா? கர்நாடகாரன் யாரும் பார்க்கலையா? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? அதெல்லாம் இப்போ பொய்யுங்க. இதெல்லாம் ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்லாமாங்க, 2 லட்சம் பேர் அங்கே போய் படம் பார்த்தாங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இவர் அதில் வந்து எப்படி எப்படி கால்குலேஷன் பண்ணார்? 2 லட்சம் பேர் இப்போ பார்த்தாருன்னு இவர் எப்படி கால்குலேஷன் பண்ணார்? எப்படி தெரியும்? இல்லை கேட்குறேன் நான். அது ஏன் இதே இது ஜெயிலர் வரும்போது நான் 4 மணி ஷோக்கு இங்கேருந்து எல்லாரையும் சோசியல் மீடியாவில் உள்ளவங்களெல்லாம் கூட்டாக போனாங்க. உங்களை கூப்பிட்டு போனாங்களே, அவ்வளோ பேரையும் கூட்டு போனாங்களே, கூப்பிட்டு போய் என்னென்ன பண்ணாங்கங்கிறது எங்களுக்கும் தெரியுங்களே. இதை நான் வெளியில் சொன்னதுக்காக என்னைய வந்து இவங்க அவருக்கு வேண்டிய சோசியல் மீடியாஸ் நம்மளை வந்து பங்கம் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், ஏங்க பொய்யா பேசாதீங்க. 2 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னா அப்போ கேர் கர்நாடகாவில் இருக்கிறவங்க பார்க்கவே இல்லையா? அப்போ கர்நாடகாவில் வந்து நான் அவ்வளோ ஸ்க்ரீனில் போட்டேன்னு ஏன் சொல்கிறீங்க? இங்கிருந்து மட்டும் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் சார். அங்கே இருக்கவங்க பார்த்துருக்காங்களா? ஏங்க 2 லட்சம் பேர் பார்த்தாலுமே என்னங்க ஆச்சு டிக்கெட்டுக்கு ரேட்டு? அன்னைக்கு வந்து மல்டிப்ளெக்ஸில் 1600 ரூபா டிக்கெட்டுங்க. அப்போ இங்கேருந்து போன 2 லட்சம் பேருக்கு டிக்கெட்டுக்கு கால்குலேஷன் போட்டு பாருங்கள், எத்தனை அமௌண்ட் எவ்வளோ வருது? 2 லட்சம் இன்டு 1600 ரூபா எவ்வளோ வருது? அப்போ இங்கே இருக்கிறவங்க தான் 75-80% பார்த்தா, கர்நாடகா இருக்கிறவங்க வந்து 20% தான் பார்த்தானா? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? 2 லட்சம் பேர் போனாங்கன்னு இவருக்கு எப்படிங்க புள்ளி வரம் தெரியும்? என் க்வெஸ்சன் அதுதாங்க, இப்போ கேட்டு வாங்கங்க. 2 லட்சம் பேர் இங்கேருந்து போனாங்கன்னு அவர் எப்படிங்க அவருக்கு புள்ளி வரம் தெரியும்? இதை நான் சொன்னால் கணக்கை சொன்னால் இவன் வந்து தப்பு தப்பாக இவர் சொல்லிட்டு இருக்காருன்னு, இவர் அவர் மேலே வன்மம் இருக்குது, வஞ்சம் இருக்குது, அதனால் இவர் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதுவுமே கரெக்டாக பேசுங்க. ஒரு அசிய ப்ரொடியூசருங்கிறவரு எவ்வளவு தெளிவாக இருக்கணுங்க நீங்கள். சார் உண்மையாக போட்டி போட்டு ஜெயிச்சிக்கங்க அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே சார்? உண்மையாக நீங்கள் ஜெயிங்க நினைங்க. அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டார் விஜய் சார், ரஜினி சார் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. நீங்களும் நானும் தான் இப்படி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். அவங்க அடுத்த படத்துக்கு தயாராகி கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, புரியுதுங்களா? நீங்கள் வந்து உண்மையாக, நான் அதான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்கிறேன், உண்மையாக இருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க, ஒயிட்டாக இருங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, மைண்ட் கேம் ஆடாதீங்க, நம்பர் கேம் ஆடாதீங்க, ஏமாத்தாதீங்க, மக்களை பொய் சொல்லாதீங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன்.